வணக்கம் பாக்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் மந்திர உலகம் எஸ்எம்பி எபிசோடு 6 தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு போ ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட போகிறோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஏன்சி டெபிரி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணுறாங்க. சரி ஓகே, நல்ல வேலை அவர் ஏதோ கொன்னரு, நம்ம எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். ஓகேங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இவ்வளோ போ இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓபி போ, அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே வந்து ஒரு நார்மல் போ. ஸோ எல்லா போவுமே வந்து டைமண்டுக்கு வந்து விற்க போகிறேன். சரி ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் அதுக்கப்புறமா இது வந்து ஒரு ஓபி போ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போலாம் எப்படி எடுத்தேன் அப்படின்னா, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்கெலிட்டன் ஃபார்மில் இருந்தால் பார்த்தீங்கன்னா எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா இந்த கவு ஃபார்மு, அதில் இருக்க கவ்வை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டாங்க கேஸ். நம்ம ஒரு ஒரு ஹாஃப் மந்த் வரல, ஒரு 2 வாரம் வரல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து காட்டுறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பில்டு. ஸோ அந்த டெக்னோபிளேட் ஸ்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருண் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் பார்த்து சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ செம்மையாக இருக்குது இது பார்க்க. இவருக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ காங்கிரீட்லாம் எடுத்து, ஸோ பார்த்தீங்கன்னா டெக்னோபிளேட் ஸ்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காரு. சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து அவர் கீழே குதிச்சுட்டேன். ஸோ இப்போதைக்கு நம்ம மேலே போயிடலாம். ஓகே, டர்ட் வந்து எடுத்துக்கலாம். சரி ஓகே, மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டர்ட் வந்து வச்சு விட்ரலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு ஓகே டர்ட் வந்துருச்சா? சரி ஓகே, டர்ட் வந்து வச்சுட்டு ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னோபிளேட் நெவர் டைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ நம்மளோட போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செஞ்சேன் அப்படின்னா, ஸோ அந்த ஸ்கெலிட்டன் ஃபார்ம்லேருந்து பார்த்தீங்கன்னா செஞ்சேன். ஸோ நம்ம ஸ்கெலிட்டன் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் 3 ப்ரோ சி ப்ரோ ப்ரோன்னு வருது போ. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃபினிட்டி போஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. ஓகேங்களா? நான் எதுவுமே வந்து என்சான்மெண்ட் பண்ணல, போலாம் எல்லாமே ஸ்கெலிட்டன் ஃபார்ம்லேருந்தே செஞ்சு உண்மையிலேயே. ஸோ அதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போ ஷாப்புக்கு வந்து வைக்க போகிறேன். ஸோ நம்ம போ ஷாப்பில் வந்துட்டு என்சான்ட் போஸும் இருக்கும், நார்மல் போஸ் என்சான் பண்ணாமல் போஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வந்து போ ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நெதரைட் மைனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போவோம். ஓகேங்களா? ஸோ நெதரைட்டுன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக எடுத்துருக்க மாட்டேன், ஒரே ஒரு இங்கேட்டு தான் எடுத்துருப்பேன். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செஸ் பிளேட் வந்து பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து போ ஷாப் வந்து கட்டலான் இருக்கேன். ஸோ வுட்டு ஸ்டோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து போ ஷாப்பை கட்டிடலாம். பட் நான் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சின்னதாக இருந்துச்சா? ஸோ அதனால் நம்ம லெதர் ஃபார்முக்கு பச்சி லெதர் ஷாப்புக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி, ஸோ ஒரு கிராஸ் டர்ட் வச்சு ஒரு பெரிய ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு வந்து கட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ எஸ் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கட்ட போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நம்மளோட அந்த ஆரோ ஷாப் இருக்குல்ல, நம்ம சாய் ப்ரோ கட்டியிருந்தது அந்த ஸ்டைல்லே வந்து பண்ணலான்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கட்டிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவரோட ஷாப்பே எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருப்பேன். பட் நான் வேறு ஸ்டோனு வேறு வுட்டு ஸோ வேறு காம்பினேஷனில் ஒரு கோயில் மாதிரி கட்டியிருப்போம். ஓகேங்களா? ஸோ பார்க்க அப்படிதான் ஈஸி இருக்குது, பார்க்க கோயில் மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த போ ஷாப் வந்து கட்டலாம். ஈஸி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பிளேஸ் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நித்யா சிஸ்டர் கிட்டேருந்து வாங்கலான்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ எதுக்கு அப்படின்னா என்ட்ரி செஸ்ட்டு பண்ண. ஓகேங்களா? ஸோ நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் பவுடர் வாங்கிட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி பூல் வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஓகே. ஸோ இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா இது ஒன்று இருக்குது, அது நமக்கு தேவையில்ல, அதனால் அப்படியே கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போ ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியாச்சு. ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது உங்களுக்கு? போ ஷாப் மாதிரி இருக்கா இல்லை இது பார்க்க ஒரு ஷாப் மாதிரி இருக்கா இல்லை ஒரு கோயில் மாதிரி இருக்கா அப்படின்னு மறக்காமல் பார்த்து சொல்லுங்கள். ஓகேங்களா? காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோர் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுப்போம். ஸோ டோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செஞ்சுப்போம். ஓகே. டோர் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சாச்சா? ஸோ டோர் செஞ்சுட்டு ஸோ டோர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு விட்ருவோம். ஓகேங்க. ஸோ டோர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இப்போதைக்கு இது பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். சரி ஓகே. ஸோ இந்த ஒரு டோரை நம்ம என்ன பண்ணோம்னா தண்ணிக்குள்ளே சும்மா வச்சு விட்ருலாம். ஓகே. ஓ இது இது இல்லை, இங்கே பாருங்க வாட்டர் பாக்கெட்டுங்க வேறு லெவலு. ஸோ ஓகே. ஓ அப்போ ஐயோ எவ்வளோ என்ன இருட்டு. சரி ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போயிட்டு, ஸோ அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன், உள்ளே டார்ச் வைக்க முடியல. சரி ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் மேலே போயிட்டு, ஸோ தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணாமல் மேலே போயிட்டு, ஸோ இந்த டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அருண் ப்ரோ வந்து வச்சு விட்றாரு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் வந்து வச்சு விட்டேன் அந்த இடத்துல. ஸோ இப்போதைக்கு அந்த அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அருண் ப்ரோ கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்துருவாரு. ஓகேங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஷாப்பு வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்கேன். ஓகே. ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லப்போனால் ரொம்ப டைம் எடுத்து இந்த ஷாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணேன். ஏன்னா இந்த போ கம்பைன் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போதைக்கு இந்த ஷாப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். கோயில் மாதிரி தானே இருக்குது. சரி ஓகே. ஸோ ஓகே. ஸோ அந்த போ ஷாப் சி அந்த ஆரோ ஷாப் ஸ்டைலில் வந்து பண்ணலான்ட்டு பார்த்தேன்.
கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்திருக்கு. சரி ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு ஸோ என்சன்டன்ட் போஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைமண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் போஸ். ஸோ நார்மல் போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்டிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ இந்த போ செய்கிறதுக்கே வந்து 3 ஸ்டிக்கு தான் தேவை. பட் நான் ஸ்ட்ரிங்கு வேணும், ஸ்ட்ரிங்குக்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டிக் எடுத்துட்டோம்ல யாருக்கிட்ட. சரி ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்துட்டு ஸோ இந்த நார்மல் போஸ்லாம் வந்து 10 ஸ்டிக்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த போ நமக்கு தேவையில்லை. ஸோ ஏன்னா வெறும் கம்மியான டியூரபிலிட்டி தான் இருக்குது. ஓகே, ஏன்டா பற்ற வைக்க முடியல, ஓகே சைன் இருக்கிறதுனால பற்ற வைக்க முடியல போல். சரி ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த அன்பிரேக்கிங் போஸ் அப்புறமா இன்ஃபினிட்டி போஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு செஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு செஸ்ட்டுமே வந்துட்டு ஒன் டைமண்டு. இது பின்னாடி இருக்காச்சு. இது தேர்ட் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓபி போஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 4 டைமண்டு. ஸோ ஒரு போ 4 டைமண்டு கேஸ், அந்த செஸ்ட்டே இல்லை, அந்த ஃபுல் நான் 3 போவுமே பார்த்தீங்கன்னா கிடையாது. 1 டைமண்டு, 1 போ 1 டைமண்ட் தெளிவாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சைன் வந்து வச்சுருக்கேன். பட் என்ன தான் அந்த இடத்துல நான் தெளிவாக சைன் வச்சு திருடாதீங்கன்னு சொன்னாலே யாரோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரு ஓபி போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. அது எனக்கு கன்ஃபார்மாக தெரில, யார் எடுத்தாங்கன்னு தெரில, இல்லை நான் தான் யாருக்காச்சும் சேல் பண்ணணும், இல்லை எடுத்து, ஏன்னா டைமண்ட் வந்து வைக்கல ஓகேங்களா. ஸோ டைமண்ட் வைக்கல. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருண் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு கஸ்டமர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா போலாம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஓபி போ நல்ல வேலை வாங்கியிருப்பாரோ வாங்குறாரோன்னு நினச்சேன். ஏன்னா அது எய்ம் ப்ரோக்கு நான் வந்து தரணும் ஒரு போவை. ஸோ டெலிவரி பண்ணோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருவாரோன்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பவர் 5 போ பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு வந்து தேவைப்படாது. ஸோ அது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட்லேருந்து ஒரு போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டார் ஓகேங்களா. ஸோ என்ன போ வந்து எடுத்தாருன்னு தெரில, சரி ஓகே பார்த்து சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓபி போவு. ஸோ ஓபி போன்னு சொல்கிறேன், பட் நான் எல்லா போலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் 4 தான் என்னால் போட முடியுது ஓகேங்களா. ஸோ ஏன்னா பவர் 4 தான் என்சான்மெண்ட் டேபிளையும் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இப்போதைக்கு நான் எந்த போவும் என்சான்மெண்ட் பண்ணி வந்து சேல் பண்ணல ஓகேங்களா. ஸோ எல்லா போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸ்கெலிட்டன் ஃபார்ம்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி எடுத்திருக்கேன். சரி ஓகே, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போவை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. ஸோ இந்த போவை எடுத்துகிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு கஸ்டமர். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம லெதர் ஷாப்புக்கும் ஃபஸ்ட்டு கஸ்டமர், இந்த போ ஷாப்புக்கும் ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஓகேங்களா. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு, வேற லெவல் ஓகேங்களா. ஸோ வெரி வெரி தேங்க்ஸ் ப்ரோ. சரி ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நெதருக்கு வந்து போகலாம். ஸோ நெதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ நெதருக்கு வந்தவுடனே பார்த்தீங்கன்னா இந்த பிளேஜர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே உள்ளே கிடக்கிறான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து அடிச்சு போட்டுறல ஓகேங்களா. ஸோ பாருங்கள், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1.5 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. சரி ஓகே, ஸோ இப்போதைக்கு டேடி அடிக்காதரா அடிக்காதரா பாவுண்டானு டேடி ஏ இறா போ ஜஸ்ட்டு முசுங்க சம்பவம் பண்ணுறானுங்க. நெதருக்குள்ளே காலை வச்ச உடனே சம்பவம் பண்ணுறாங்க. சரி ஓகே, நம்ம கொஞ்சம் பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வெளியில் போவோம். வெளியில் போயிட்டு இப்போதைக்கு நம்ம வந்து ஏன்ஷன்ட் பிரிட்ஜ் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மைன் பண்ண போகிறோம் ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடி போ ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ போ ஷாப்புக்கு வந்து ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காலி ஆயிடுச்சு. அண்ட் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நித்யா சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போ வந்து வாங்கியிருக்காங்க ஓகே. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் பையிங்னு போட்டு, ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மறுபடியும் நெதருக்கு வந்து போயிடலாம் ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் ப்ரோ வந்து வந்துட்டாரு. ஸோ எய்ம் ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணோம். ஸோ அவர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தார். ஸோ எனக்கு எக்ஸாம் ப்ரோ 2 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா லேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த போ வந்து டெலிவரி பண்ணிடலாம் ஓகேங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா போ வந்து வாங்கிட்டாரு. பட் நான் வந்து இது இல்லை போல் அவர்கிட்ட. ஸோ என்னது டைமண்ட் வந்துட்டு டைமண்ட் இல்லை இல்லை அவர் கையில் இல்லை. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீடு வரைக்கும் போனார். ஸோ நானும் அவர் பின்னாடியே பார்த்தீங்கன்னா போயிட்டுருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டைமண்ட் பிளாக்கு அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெதரெட் ஆர்மரே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் வந்து எடுத்து கொடுத்தாரு. ஸோ ஒரு 4 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள் வாங்கின ஒரு என்ன சொல்கிறது 10 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 5 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துட்டோம். வேறு லெவல் இந்த போ ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பார்த்தீங்கன்னா போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 7 டைமண்ட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா செலவு பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ இப்படி ஒரு டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. ஸோ அருண் ப்ரோவோட ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் வச்சு ஏன்னா பெட் மைனிங் பண்ணுறதுக்கு பார்த்தேன். பட் நான் வாங்கினது வேஸ்ட் கேஸ் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. சரி ஓகே, ஸோ டைமண்ட் கொடுத்ததுலாம் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய இல்லை. பட் நான் உள்ளே வாங்கினது வேஸ்ட்டு. ஸோ அதை நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் ஓகே டே ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க. சரி ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நல்ல ஸ்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி நான் மைனிங் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கொஞ்சம் நேரம் மைண்ட் பண்ணியிருந்தேன். பட் நான் ஒன்றும் கிடைக்கல. ஸோ பட் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் போகுது ஓகேங்களா. ஸோ வேஸ்ட் பயம் தான், அது நெதர் வேஸ்ட் பயம் தான். ஸோ நெதர் வேஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கிடைக்கும் ஏன்ஷன்ட் டெபிரிஸ்.
மற்ற பயத்தை விடும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ யாரும் மைண்ட் பண்ணல ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஹோப்ஃபுல்லி யாரும் மைண்ட் பண்ணல. இன்னும் நம்ம மைண்ட் பண்ணி ஏன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு மைண்ட் இருந்துச்சு, யாரோட மைண்டுன்னு எனக்கு தெரியல, அது வேறு பார்க்கணும். சரி ஓகே நம்ம கிடைக்கும்னு பார்ப்போம் ஓகேங்களா. கிடச்சிருக்கோம், நீங்கள் தம்ப்னெயிலில் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி நம்ம கிடச்சிருக்கோம். சரி ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா வைப்போம். ஓகே ப்ளீஸ்ரா வெடிச்சிட்றா. ஓகே நான் வரேன், எந்த ஒரு ஃபுட்டும் எடுத்துகிட்டு வரல. ஓகே ஏதாச்சும் ஏன்சிட்டபடி இருக்கா, ஏன்சிட்டபடி இருக்கா, வேஸ்ட் கேஸ் ஒன்றுமே கிடைக்கல. சரி ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சு விட்ருவோம். ஓகே செகண்ட் பெட்டு வந்து வச்சு விட்றலாமா? ஓகே வெடிச்சிருச்சுக்கு சோட போவி ஒரு ஆர்ட்டு. ஏங்க லாவாக இருக்குது ஆனால் ஒரு ஏன்சிட்டபடியுமே இல்லையேங்க. அடாடாடா ஏங்க வெறும் ஒரே ஒரு ஆர்ட் தாங்க இருக்குது. ஐயோ ஐயோ ஃபுட்டும் எடுத்துகிட்டு வரலையே, ஃபுட்டு எடுத்துகிட்டு வரல, நம்ம ஈஸியாக போயிடலான்னு நினச்சேன். ஐயோ ஏங்க ஃபுட்டு வேறு எடுத்துகிட்டு வரலையேங்க. ஏஸ் எப்படியா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செத்துட்டேன். ஸோ பெட்டு வச்சேன் செத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ பிரெட்டு கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம ரீஸ்பாயின் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே செட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைய நம்ம வந்து நெதருக்குள்ளே போயிட்டு ஸோ ஏன்சி டேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணுவோம். ஸோ ஓகே. ஸோ பெட்டு வைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைண்ட் பண்ணேன். பட் நான் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா லேக் ஆகுது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ லேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணுவோம். டிடி கொஞ்சம் பொறுமடா, ஏன்டா இவ்வளோ லேக் பண்ணுறீங்க? சரி ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே டி இருங்கடா. ஆ ஓகேங்க. ஆ எங்க ஏன்சிட்டபடி, எங்க ஏன்சிட்டபடி, டே டி இரு இருடா டே என்னடா பின்னாடி வரா ஆடா பாவி. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்சிட்டபடி கண்டுபிடிச்சிட்டாங்க, வேற லெவலுங்க. ஐயோ எங்க சம பக்கு வேற லெவலில் லேக் ஆகுது, பக் ஆகுது. எங்க எங்க ஏன்சிட்டு இருங்க, மைண்ட் பண்ணிக்கிறாங்க டே. இருடா மைண்ட் பண்ணிக்கிறேன்டா, வெயிட் பண்ணுங்கடா, கொஞ்சம் லேக் குறைச்சி விடுங்கடா டே, குறைச்சி விடுங்கடா, ஏற்றி விடுறீங்களாடா டே டே டே. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? எங்கள் மைண்ட் பண்ணியே பார்த்தீங்கன்னா ஏன்சிட் டிபிரி எடுத்துட்டாங்க. சரி ஓகே. ஸோ எல்லா ஏன்சிட் டிபிரியுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து மைண்ட் பண்ணி தான் எடுத்திருப்பேன். பெட் மைனிங் பக்கா வேஸ்ட் கேஸ் சொல்கிறேன் ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா லேக் வந்து குறைஞ்சிச்சு. ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்சிட் டிபிரி வந்து மைண்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குதிக்க குதிக்க பார்த்தீங்கன்னா அந்த காட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தெரியுது. சரி ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்சிட் டிபிரி எடுத்துக்கலாம். போட ஹிடன் இன் த டெப்ரிஸ் சி டெப்ஸ் ஓகேங்களா, வேறு லெவல். ஓகே. ஸோ எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்சிட் டிபிரி பார்த்தீங்கன்னா எடுத்துச்சு. இன்னும் நமக்கு மூணு மட்டும் தேவைப்படும். ஐயோ கிராவலா. சரி ஓகே நம்ம வந்துட்டு இந்த சைடு போயிட்டு பெட்டை வந்து இன்னொரு பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த பெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா வேஸ்ட்டு, ஒன்றும் கிடைக்கல. ஏய்ஸ் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணேன். ஸோ மைண்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏன்சிட் டிபிரி பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கேன். ஸோ நான் பெட்டு வைக்க மைண்ட் பண்ணேன். பெட்டு வைக்கிறப்ப மைண்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன்சிட் டிபிரி கிடைக்கும். ஆனால் பெட் மைனிங்கில் ஒன்றுமே கிடைக்கல கேஸ். என்னது இது? சரி ஓகே. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் பெட் வாங்கினச்சி உள்ளு வாங்கினது வேஸ்ட்டுன்னு. பட் பரவாயில்ல, அருண் ப்ரூக்கு டைமண்ட் கொடுத்ததுலாம் நான் ஒன்றும் இது பண்ணல ஓகேங்களா. ஏன்னா அவருக்கு எனக்கு கிட்டத்தட்ட 10 டைமண்ட் கிட்ட கொடுத்துருப்பாரு. ஸோ அதுக்காக வந்து டைமண்ட் கொடுத்ததுலாம் ஒன்றும் இல்லை. பட் நான் இது உள்ளு வேஸ்ட் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு பெட்டு வைக்கலான்ட்டு போனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏன்சி டிபிரி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கரெக்டாக 4 ஏன்சி டிபிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் நான் என்ன செம்ம லேக் ஆகுது. பட் நான் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்சி டிபிரிஸ்லாம் எடுத்துட்டேன் கைஸ். வேறு அளவில் மைண்ட் பண்ணியே பார்த்தீங்கன்னா 4 ஏன்சி டிபிரி எடுத்துட்டேன். எல்லா பெட்டையும் பார்த்தீங்கன்னா வெடிச்சிட்டேன். ஸோ நம்மக்கிட்ட இன்னும் ஒரே ஒரு பெட்டு இருக்குது. ஸோ அந்த பெட்டை வச்சு நம்ம செத்துட்டு வேர்ல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு ஓகேங்களா. ஸோ எப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருண் ப்ரோ பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ கிளே இருக்கான்னு கேட்டார். அதுக்கப்புறமா யாரும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்லோனஸும் அதுக்கப்புறமா பாய்சனும் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டாங்க. சரி ஓகே, அருண் ப்ரோ தான் போட்டிருப்பாரு போல் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து அருண் ப்ரோ அந்த கதவு திறந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் பின்னாடி விச்சிருக்கு கேசிக்க பாருங்கள். ஸோ அவரை பார்த்தீங்கன்னா கொண்டுருச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு போக வேற பார்த்தீங்கன்னா செம்ம லேக் ஆகுது, ஒரு ஆரோ கூட பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த விச்சு பட்டு பார்த்தீங்கன்னா ஓடி போச்சு வைங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அருண் ப்ரோட போர்ட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்டேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியிலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. சரி ஓகே கேஸ். இப்போதைக்கு நம்ம போயிட்டு நெதரேட்டிங் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செய்வோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணிட்டேன். அண்ட் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஏன்சி டிபிரிஸும் பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி ஸ்கிராபாக பார்த்தீங்கன்னா மாற்றிட்டோம் ஓகேங்களா. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஆறு மாதிரி வந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போதைக்கு நம்ம நெதரேட்டிங் கிட்ட வந்து கிராஃப்ட் பண்ணிடுவோமா, வேறு லெவல் கேஸ். ஓகே இந்த எஸ்எம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா நெதரேட்டிங் கிட்ட எப்படியோ எடுத்தாச்சு, வேறு லெவலே. சரி ஓகே. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே நெதரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாறிட்டாங்க. ஸோ நான் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்னும் மாறல ஓகேங்களா. ஏன்னா எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா யாராலேயும் எஸ்எம்பி அவ்வளோ ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு
ஸ்மித்திங் டேபிள் செய்யணும். ஓகே, ஸோ ஸ்மித்திங் டேபிள் செஞ்சுட்டு அவ்வளோதான் நம்மக்கிட்ட அயன் எல்லாமே காலி ஆயிடுச்சு கேஸ். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஸ்மித்திங் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்டு நம்ம வந்து செஸ் பிளேட்டை வந்து பார்த்திங்கன்னா நெதரேட்டை வந்து மாற்றிடுவோம். ஓகே, நெதரை செஸ் பிளேட். ஓகே, நெதரை செஸ் பிளேட் எடுத்துக்கலாமா? வேறு லெவல் கேஸ் போடு, வேறு லெவல் நெதரை செஸ் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. ஓகே, ஐயோ இது வேறு, இது வேறு பார்த்திங்கன்னா லோட் ஆகுது. சரி ஓகே, கொஞ்ச நேரம் அப்படியே நிற்க நான் நின்னா போதும். ஓகேங்களா? சரி ஓகே, இப்போதைக்கு வெளியில் போவோம். வெளியில் போயிட்டு நம்ம அடியில் என்னடா இது, மறுபடியும் அப்டேட் கிரி கண்டேன். ஓகே, ஏய் சின்னது, இது கையில் ரெண்டு, அடா பாவி, என்னடா ரெண்டு நெதரை செஸ் பிளேட் இருக்குது. ஓகே, கரெக்டாக தானே இருக்குது, எதுவுமே பக்கு கைஸ் இருக்குது. வெளில போயிட்டு உள்ளே வந்தால் அது சரியாக போயிடும். ஓகே, இங்கே ஒவ்வொரு நம்மக்கிட்ட மூணு நெதரை செஸ் பிளேட் இருக்குது, ஆனால் இது பக்கு. ஸோ இது நம்ம வெளில போயிட்டு உள்ளே வந்தால் கூட அப்படியே இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். பட் நான் என்ன பண்ணுறது, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பக்கு போயிடுச்சு. ஸோ ஓகேஸ், இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு போயிட்டு வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஷாப் கிட்டே போயிட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கேஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 இன்னும் 3 நெதரேட் இங்கிட்ட எடுக்கணும். நம்ம ஃபுல் ஆர்மர் வாங்க. ஓகே கே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போ ஷாப்பு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெதரை செஸ் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்போம். ஸோ ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கேஸ், பை.